இக்கோயில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருபுவனம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. கம்பகேஸ்வரர் கோயில் சரபேஸ்வரர் கோயில் என்றும் இக்கோயில் அழைக்கப்படுகின்றது. இக்கோவில் 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. இக்கோயிலின் கட்டிடக்கலை, விரிவான சிற்பங்கள், அலங்கார தூண்கள் மற்றும் கம்பீரமான கோபுரங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றன. பிரம்மராட்சசனால் பாதிக்கப்பட்ட ஒரு மன்னனின் நடுக்கத்தை நீக்கியதால் சிவன் கம்பகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். கோயிலின் விமானம் ராஜகோபுரத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் உயரமானது. கருவறையின் உயர கோபுரம் பல நேர்த்தியான செதுக்கப்பட்ட சிற்பங்களை கொண்டுள்ளது. இக்கோயிலின் கட்டிடக்கலை தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில், தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்களைப் போலவே உள்ளது. அடித்தளத்தில் இருந்து உச்சி வரை கருங்கல்லால் ஆன திருப்பணி எப்படி ஒருங்கிணைத்திருப்பார்கள் என்று வியக்கின்ற வண்ணம் கலை வடிவம் கொண்டுள்ளது. ஒவ்வொரு கல்லும் சிற்பமும் சோழ வம்சத்தின் மீதான பக்தி மற்றும் விசுவாசத்தின் கதையை சொல்கிறது. சிவபெருமான் சண்டேஸ்வரருக்கு கொன்றை மாலையை தலையில் சூட்டி சண்டேசபதம் நல்கும் காட்சி சுதையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
இத்தலத்தில் சரபேஸ்வரர் சிறப்பு மூர்த்தியாக இருந்து அருள்பாலிக்கின்றார். மிகவும் பழமையான இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை அனைவரும் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும்.